இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபீட்டல் சர்க்குலேஷன். மதர் யூட்ரஸில் இருக்கிற அன்பார்ன் பேபியை தான் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீட்டஸ் யூட்ரஸில் இருக்கிறதுனால ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ மதர் பிளாசண்டாலேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டு இந்த ஃபீட்டஸ்குள்ளே சர்க்குலேட் ஆகி ஃபீட்டஸோட டிஷ்யூஸ் எல்லாம் ஆக்சினேட் பண்ணும். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை தான் ஃபீட்டல் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி பீரியடில் யூட்ரஸில் ஒரு ஆர்கன் டெவலப் ஆகும். இந்த ஆர்கன் பேர் தான் பிளிசண்டா. இந்த பிளிசண்டா என்ன பண்ணுன்னா ஃபீட்டஸ்க்கு ஓட்டுவையும் நியூட்ரியன்ஸையும் கொடுத்துட்டு ஃபீட்டஸில் இருந்து CO2 அண்ட் வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணும். இப்போது சர்க்குலேஷனை பார்ப்போம். பிளிசண்டாலேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டு அம்பிளிக்கல் வெயினுக்கு வரும். அம்பிளிக்கல் வெயின் லிவர்ட்ட போகும்போது டக்டஸ் வீனோசிஸாக மாறி ஃபைனலாக இன்ஃபீரியர் வீணாக்காவால் ட்ரைன் ஆகும். இப்போது இன்ஃபீரியர் வீணாக்காவிலிருந்து பிளட்டு ரைட் ஏட்டியத்தில் ட்ரைன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஃபீட்டஸோட அப்பர் பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டும் சுப்பீரியர் வீணாக்காவா வழியாக வந்து ரைட் ஏட்டியத்தில் ட்ரைன் ஆகும். சுப்பீரியர் வீணாக்காவிலிருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டும் இன்ஃபீரியர் வீணாக்காவிலிருந்து ஆக்சினேட்டட் பிளட்டும் ரைட் ஏட்டியத்தில் ஃபில் ஆகிறதுனால அங்கே மிக்சடு பிளட் இருக்கும். என்ன தான் டீஆக்சினேட்டட் பிளட்டும் ஆக்சினேட்டட் பிளட்டும் ரைட் ஏட்டியத்தில் மிக்சடப் ஆனாலும் ஃபீட்டஸுக்கு போகிற O2 சேச்சுரேஷன் நல்லாவே இருக்கும். எப்படின்னா டூரிங் எம்பிரியானிக் லைஃப் ஆர் ஃபீட்டல் லைஃப் அப்போ இந்த இன்ஃபீரியர் வீணாக்காவல் பிளட்டெல்லாம் ஒரு ருடமெண்ட்ரி வால் வழியாக பாஸ் ஆகி ரெண்டு ஏட்ரியத்துக்கு நடுவில் இருக்க ஒரு ஹோல் வழியாக லெஃப்ட் ஏட்ரியத்தில் ஃபில் ஆகும். இந்த ஹோல் பேர் தான் ஃபொரமன் ஓவலே. இப்போது லெஃப்ட் ஏட்ரியத்தில் இருக்க ஆக்சினேட்டட் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிகளுக்கு பாஸ் ஆகும். அடுத்து அயோட்டா வழியாக இந்த ஆக்சினேட்டட் பிளட்டு பாடியில் இருக்க ஆர்கன்ஸுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போது ரைட் சைட் ஆஃப் ஹார்ட் பார்ப்போம். ரைட் ஏட்ரியத்தில் சுப்பீரியர் வீணாக்காவிலிருந்து ஏற்கனவே ஃபில்லான டீஆக்சினேட்டட் பிளட்டும் இன்ஃபீரியர் வீணாக்காவிலிருந்து ஏற்கனவே ஃபில்லான ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சினேட்டட் பிளட்டும் இருக்கும். இது ரைட் ஏட்ரியத்திலேருந்து ரைட் வென்ட்ரிகளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிகளிலிருந்து பிளட்டு பல்மோனரி ட்ரங்குக்குள்ளே பாஸ் ஆகும். பல்மோனரி ட்ரங்குக்கும் அயோட்டாக்கும் நடுவில் ஒரு ஷண்ட் இருக்கும். இந்த ஷண்ட்டு பேர் தான் டக்டஸ் ஆர்டரியோசஸ். ஃபீட்டல் லைஃப் அப்போ அயோட்டா ப்ரெஷர் பல்மோனரி ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கும். எப்படின்னா டிஸ்டல் பல்மோனரி ஆர்ட்ரிஸ்லாம் வேசோ கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதுனால அங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பல்மோனரி ஆர்ட்ரியில் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். இப்படி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வெறும் 10% ஆஃப் த பிளட்டு தான் லங்ஸுக்கு போகும். மீதி இருக்க 90% ஆஃப் த பிளட்டு இந்த டக்டஸ் ஆர்டரியோசிஸ்னு சொல்லக்கூடிய ஷண்ட்டு வழியாக அயோட்டாக்கு போகும். இப்போது அயோட்டாவில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்த ஆக்சினேட்டட் பிளட்டும் பல்மோனரி ட்ரங்க்லேருந்து வந்த டீஆக்சினேட்டட் பிளட்டும் மிக்சடப் ஆகிருக்கு. இந்த மிக்சடு பிளட்டு டிசெண்டிங் அயோட்டா வழியாக பாஸ் ஆகி காமன் இலியாக் ஆர்டரிஸ்ட்டை போகும். அங்கே ரெண்டு எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரிஸ் ரெண்டு இன்டர்னல் இலியாக் ஆர்டரிஸ் பைஃபர்கேட் ஆகும். இப்போ இந்த 2 pairs ஆஃப் ஆர்டரிஸ் 1 pair ஆஃப் அம்பிளிக்கல் ஆர்டரிஸ்ட்டை முடியும். ஃபீட்டல் சர்க்குலேஷனை பொறுத்தவரை 2 umbilical ஆர்டரிஸ் 1 umbilical வெயின். இப்போது அம்பிளிக்கல் ஆர்டரிஸில் இருக்க பிளட்டு ஃபைனலாக மதரோட பிளசண்டாக்கு போயிடும். அம்பிளிக்கல் ஆர்டரிஸில் டீஆக்சினேட்டட் பிளட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அம்பிளிக்கல் ஆர்டரிஸில் 50% ஆஃப் த ஆக்சினேட்டட் பிளட்டும் 50% ஆஃப் த டீஆக்சினேட்டட் பிளட்டும் இருக்குது. பட் அம்பிளிக்கல் வெயினில் 100% ஆஃப் ஆக்சினேட்டட் பிளட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது பிளசண்டாவில் அம்பிளிக்கல் ஆர்டரிஸ்லேருந்து ரிசீவ் ஆன மிக்சடு பிளட்லேருந்து CO2 அண்ட் வேஸ்ட் ப்ராடக்டை கோரியானிக் வில்லைங்கிற ஸ்ட்ரக்சர் ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் ரிச் பிளட்டை அம்பிளிக்கல் வெயின் வழியாக அனதர் சர்க்குலேஷனுக்கு அனுப்பும். இந்த கோரியானிக் வில்லை ஃபீட்டல் லைஃப்பில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் சைடாக இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் கோரியானிக் வில்லையில் இருக்கிற இன்டர்வில்லியர் ஸ்பேஸில் நடக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் நடந்து முடிஞ்சிச்சு, தென் அடுத்த சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபீட்டல் சர்க்குலேஷனில் 3 ஷன்ட்ஸ் பார்த்தோம். இந்த 3 ஷன்ட்ஸும் பிறந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கன்ஜெனிட்டல் ஆர்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். டக்டஸ் ஆர்டரியோசஸ் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் ப்ரெசிஸ்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசஸ் வருது. ஃபீட்டல் சர்க்குலேஷனை தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெத்தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.